ஒரு பிரபலத்தோட வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் வர்றதும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பிரபலமா பேசப்படுறதும் சர்வசாதாரணமான விஷயம். ஆனா ஒரு பிரபலத்தோட பேரை சொன்னதும் ப்ராப்ளம்ஸ் பிரபலமானது மட்டுமே நம்ம ஞாபகத்துக்கு ஃபிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போறது அப்படின்னா அது நம்மளுக்கு தான். யாரா? சல்மான் கான். இது மான் சல்லுன்னு போச்சுல சல்மான். இப்படி முத்தன் நடிக்கிற மொக்க ஜோக்குக்கு கூட நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அந்த பேர் வந்து நம்ம ஊர்ல செம ஃபேமஸ். கடவுள் கால்வாசி மிருக முக்கால்வாசி கலந்து செய்த கலவை தான் சல்மான். இவர் பண்ண அட்டகாசங்களுக்கு அளவே கிடையாது. என்னென்ன சேட்டைகளை இது வரைக்கும் சல்மான் கான் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பூமாரி தேன்மாரி நான் பொழியும் நீ ஒரு முள்ளமாரி. பாலிவுட்ல பல வருஷமா மாஸ் ஹீரோக்கள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள்ல முக்கியமான ஆள் வந்து நம்ம சல்மான் கான் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் மத்தியில கூட அவருக்கு செம்ம கிரேசியான ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் படங்கள்ல வரக்கூடிய நடிப்பு, பாட்டு, டான்ஸ், ஃபைட்னு என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம மைண்ட்ல வேற வீரம் பட டீசர் வந்துட்டு போகுது. ஒரு மாஸ் ஹீரோ எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு திரையில ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஆள் தான் சல்மான் கான். ஆனா அதே மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ நிஜ வாழ்க்கையில எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஆளும் நம்ம ஆளு தான் சல்மான் கான். சொன்னதும் பாலிவுட் ரசிகர்களுக்கு வேணா அவருடைய படங்கள், மாஸ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா பாலிவுட் தவிர்த்து மற்ற மொழி ரசிகர்களுக்கு வந்து சல்மான் கான் அப்படின்ற பேரை கேட்டதும் முதல்ல ஞாபகம் வர்றது அவர் பண்ண கிரைம் லிஸ்ட் தான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லி ஆகணும். மிஸ்டர் சல்மான் கான், நீங்க படத்துல தான் ஹீரோ, நிஜத்துல வந்து நீங்க ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா அதை மறந்துட்டு அர்ஜுன் ரெட்டி ஹீரோ மாதிரி என்னை கேட்க எவனுமே இல்லை, எவன்டா எனக்கு கஸ்டடி அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்லை. சல்மான் கான் மேல 1998 ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் பேர்ல மட்டும் இல்ல மனசுல இடம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மான்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. ஆமா, அந்த வழக்கு வந்து மான் வேட்டையாடின ஒரு வழக்கு தான். சல்மான் கானோட செல்வாக்கு பத்தி நம்ம சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த வழக்கு 1998 பதிவு பண்ணது. ஆனால் தோ கிலோமீட்டர்னு இழுத்து இழுத்து இழுத்துட்டு வந்து 2019 அந்த வழக்குக்கு வந்து ஜோத்மூர் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் வந்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு தீர்ப்பு அளித்தாங்க. ஆனால் மனுஷன் 2 நாளில் வெளியே வந்து தகிடு தத்துவம் காட்டிட்டு போய்கிட்டாரு. மும்பை பந்த்ரா பகுதியில் வந்து 2002 ஒரு கார் வந்து தாறுமாறா ஓடி நடைமேடை பகுதியில் படுத்திருந்தவங்க மேலே ஏறி அதில் ஒருத்தர் வந்து பரிதாபமாக இறந்துட்டாரு. 4 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த வழக்கும் நல்ல காலமாக வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இந்த கார் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா சல்மான் கானோட கார் தான். கடைசி வரைக்கும் இந்த வழக்குக்கு வந்து நீதி கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா அது $1 மில்லியன் கேள்வி, சாரி பல கோடி ரூபாய் கேள்வி அப்படின்னே சொல்லலாம். இந்த வழக்கோட பின்னணியை வச்சு தான் ஜாலி எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதே மாதிரி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. நான் இந்த கதையை சொல்லும் போது இந்த 2 படமும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஆளு பார்க்க முரட்டி பீஸாக இருக்கீங்க, ஆனால் ரொமான்ஸ்லாம் பின்றீங்களே பாஸ் அப்படின்னு வடிவேல் டோனில் விரிக்கிட்ட ஒரு டைலாகை ஆன்ஸ்க்ரீன்லையும் சொல்லலாம், ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சொல்லலாம். ஏன்னா ஆன்ஸ்க்ரீனில் வந்து பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை வந்து காதலுக்கு பண்ணுவார். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவான காதல் அட்டகாசங்களை தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர்கிட்ட காதலில் விழுறதுக்கு முன்னாடி ரொமான்டிக் தோழராக தான் நம்ம கண்ணுங்களுக்கு வந்து சல்மான் கான் எப்போவுமே தெரிவார். ஆனால் காதலில் விழுந்து பல அனுபவங்களை வந்து நடிகைகள் வந்து அனுபவிக்கும் போது தான் இவர் வந்து எவ்வளவு முரட்டுத்தனமான ஆள், இவ்வளவு கொடூரமாக காதலெலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வரும். ஒரு நடிகையை பார்ப்பாரு, காதலில் விழுவார், அந்த காதலில் வந்து கொடூரமாக டார்ச்சர் பண்ணுவார், பிரேக்கப் ஆகும், ரிப்பீட்டு, இப்படி தான் மனுஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஆண் காதலில் இருக்கும்போது அவங்க பண்ணுற உச்சகட்டமான கேவலமான ஒரு அப்ரோச் அப்படின்னா அது பெண்களை வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறது தான். சல்மான் கான் வந்து இந்த வேலையை வந்து தான் காதலிச்ச எல்லா பெண்கள்கிட்டையுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா ஐஸ்வர்யா ராய்லாம் இவரை காதலிக்கும் போது படாத கஷ்டங்களே கிடையாது. அந்த கஷ்டங்களை வந்து சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ துயரங்களை வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து சந்திச்சிருக்காங்க. இவர் எவ்வளோ தூரம் கொடூரமான ஒரு காதலராக இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு வந்து சோமி அலி வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்ட ஒன்றை வந்து சாட்சியாக வச்சே நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து பாகிஸ்தானில் வந்து பிரபலமான நடிகை, பாலிவுட்லேயும் நிறைய வந்து படங்களில் நடிச்சிருக்காங்க. சல்மான் கான் கூட 1991 வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இவங்க போட்ட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து இந்த 8 ஆண்டுகள், அதாவது சல்மான் கானை காதலித்த அந்த 8 ஆண்டுகளும் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப நரகமான காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ இல்லைன்னா கெரியர் லைஃப்லேயோ யாராவது வந்து தலையிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கெரியரை காலி பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாகவே பாலிவுட்ல வந்து வளம் வந்துட்டு இருக்காரு சல்மான் கான். எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் வந்து விவேக் ஓபராய் வந்து காதலிச்சாரு. அவரோட
கெரியரையே காலி பண்ணி விட்டது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே மாதிரி 90s 2000s வந்து அவர் பண்ண அட்ராசிட்டிக்கு அளவே கிடையாது. எவ்வளவு தூரம் அட்ராசிட்டி பண்ணார் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஃபுல் போய்தெல்லாம் குடிச்சிட்டு போய் உட்கார்றது, ஸ்கிரிப்டில் வந்து ஏகப்பட்ட கரெக்ஷன் சொல்றதுன்னு சொல்லிட்டு அவரை சுற்றி நெகட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் அந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கூட செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாத ஒரு மனுஷனாக தான் இருந்துட்டு இருக்காரு. கத்ரினா கைஃபோட பிறந்தநாள் பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டியில் வந்து ஷாருக் கான் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சி பழசெல்லாம் மறந்தது. அதே மாதிரி இந்த சுல்தான் பட ஷூட்டிங்கில் வந்து ரிங்கில் இருந்து ஷூட் முடிஞ்சு வெளியே வர்றப்ப ரேப் பண்ணப்பட்ட பொண்ணை போல நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசி நாடுதழுவி அளவில் அவருக்கு வந்து கண்டனங்களை தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா சாரி கிட்டது. இப்படி ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு தரமான சம்பவங்களை வந்து மனுஷன் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. இவ்வளவு சர்ச்சைக்குரிய வகையில் இவ்வளவு நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்ததுக்கு அப்புறமாவும் பாலிவுட்டில் மக்கள் ஏன் இவரை இவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வருதுல்ல. சல்மான் கானோட கெரியர் இன்னும் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வரக்கூடிய நல்ல படங்கள் தான். பெண் ரசிகர்கள் அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நிறைய ரொமான்டிக் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி அதை வந்து ரொம்பவே நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து தலைமுறை தலைமுறை மாற மாற அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் செலக்ட் பண்ணி மாசான ப்ரெசன்ஸ்லாம் கொடுத்து தொடர்ந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னும் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களில் அதிகமான வசூலை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் தொடர்ந்து நிலை நின்றுகிட்டே இருக்காரு. இதெல்லாம் தான் மக்கள் வந்து அவரை இன்னும் அங்கே கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரைம்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய உதவிகளை வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அறக்கட்டளை தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிறையவே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிதி உதவிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதும் அவரோட பேரை வந்து மாசா வச்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு பாலிவுட்டில் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் நாயகனாகவும் சல்மான் கான் மாறியிருக்காரு. ஆமாம், அங்கே நடக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து சல்மான் கான் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு வந்து கிடைச்சது. அதனால சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியிலையும் சல்மான் கான் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. சல்மான் கான் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டவுன் பஸ் அப்படின்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.